உணவு தர முடிய கொள்கலன்களில் ஊற்றப்பட்டு நன்கு மூடியிடப்பட்டு நேரிய சூரியொளி படாதவாறு உற்பத்தி நிலையத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இவ்வாறு கொண்டு வரப்பட்ட பதநீரானது சரியான பதம் பெறும் வரை பாத்திரத்தின் எல்லா பகுதிக்கும் சம அளவா சீரா வெப்பநிலை வழங்கப்பட்டு பெனங்கட்டி உற்பத்தி செய்யப்பட வேண்டும். பெனங்கட்டை பதநீரை சேகரிக்க ஆய்வு மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட மிக சரியான அளவு சுண்ணாம்பை பயன்படுத்தி நாங்கள் பெனங்கட்டி உற்பத்தியை செய்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு சுண்ணாம்பு நீக்கும் ரசாயன அமில பதார்த்தங்களை பாவிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. அதாவது 96% தூய சுண்ணாம்பை நாங்கள் பாவிக்கும் போது 2.5 கிராம் சுண்ணாம்பு எங்களுக்கு 1 லிட்டருக்கு போதுமானதாக இருக்கும். இந்த இதற்குரிய கள பரிசோதனைகளை நாங்கள் எல்லாரே கூண்டாவில் கொக்குவில் ஆனக்கோண்டை போன்ற இடங்களில் செய்த நாங்கள் இதன் அடிப்படையில் இவ்வாறான சுண்ணாம்பு இந்த அளவில் சுண்ணாம்பை பயன்படுத்தும் போது எங்களுக்கு அமிலம் பயன்படுத்தி சுண்ணாம்பை நீக்க வேண்டிய தேவை ஏற்படாது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட பதநீரை பயன்படுத்தி தரங்கூடிய பெனங்கட்டியை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த பெனங்கட்டியானது பௌதிக காரணிகள் பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் நிறம் மனம் சுவை என்பவற்றிலும் ரசாயன காரணிகள் மொத்த ஈரப்பதனின் அளவு மொத்த சாம்பலின் அளவு நீரில் கரையாத பதார்த்தங்களின் அளவு என்பவற்றில் மிகவும் தரங்கூடிய பெனங்கட்டியை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இல்லை நீங்கள் பார்ப்பீங்களேன்னு சொன்னால் pH 11 செய்யப்பட்ட பெனங்கட்டி அதைவிட தரமானது pH 10 செய்யப்பட்டிருக்கிறது. அதைவிட தரமான பெனங்கட்டி pH 9 செய்யப்பட்டது. பெனங்கட்டி உற்பத்தியின் போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பதநீருடன் நொதித்தல் அடைந்த பதநீர் கலக்கப்படும் சந்தர்ப்பங்களை கட்டாயமாக இல்லாமல் செய்ய வேண்டும். இவ்வாறு பெனங்கட்டியில் நொதித்தல் அடைந்தகள் சேரமாக இருந்தால் அது பெனங்கட்டிக்குரிய சரியான கட்டமைப்பு எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். அதே நேரம் அது 2 நாட்களுக்குள்ளேயே உருகுதல் அந்த செயற்பாட்டை காட்டக்கூடியதாக இருக்கும். இதில் நல்லெண்ணெயில் உள்ள பெனங்கட்டியை முதலாக காட்டியிருக்கேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நாளே எங்களுக்கு அந்த பெனங்கட்டியானது உருகுதல் செயற்பாட்டை காட்டுகின்றது. மற்ற முக்கியமான ஒரு விடயம் பெனங்கட்டிக்கான பகுப்பாய்வு அறிக்கை. இந்த பகுப்பாய்வு அறிக்கை கொண்டிருக்க வேண்டிய ரசாயன காரணிகள் மற்றும் நுண்மூலங்களின் அளவு இலங்கை தரக்கட்டளை சட்டத்தினால் கூறப்பட்ட அளவுகள் இதில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு உட்பட்ட அளவிலேயே கட்டாயம் பெனங்கட்டி உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பொதியிடலை பார்ப்போம் என்றால் உற்பத்தி செய்யப்பட்ட பெனங்கட்டியானது ஈரப்பதன் உட்புகாத பொருத்தமான தாளால் முற்றாக பொதியிடப்பட வேண்டும். இது இலங்கை SLS 521 கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு விடயம். இதில் வெவ்வேறு விதமான பெனங்கட்டியை பொதியிடக்கூடிய தாள்களின் முறைகள் இதில் காட்டப்பட்டிருக்குது. இதே நேரம் நாங்கள் இந்த பெனங்கட்டியை சாதாரணமாக பொதியிடுவதை விட வெக்யூம் பேக்கிங் செய்தோம்னா இன்னும் நீண்ட காலத்துக்கு இதை சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விடயம் பெனங்கட்டி உற்பத்தியின் போது உற்பத்தி செய்பவர் உற்பத்தி நிலையம் உற்பத்தி செய்யப்படும் இடம் என்பவற்றில் சுகாதார நிலைமை கட்டாயம் பேணப்பட வேண்டும். நாங்கள் இதன் அடிப்படையில் பதநீர் உற்பத்தியை பார்ப்போம் என்று சொன்னால் பானையை கழுவ வேண்டும், சூடாக்க வேண்டும், சரியான அளவு சுண்ணாம்பிடப்பட்டு பானையானது பாலையுடன் கட்டப்பட்டு பன்னெண்டு தொடக்கம் 16 மணித்தியாலத்தில் பதநீரை சேகரிப்போம். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட பதநீரானது பெனங்கட்டி உற்பத்தி நிலையத்துக்கு கொண்டு வரப்படும். இந்த உற்பத்தி நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்ட பதநீரானது pH அளக்கப்படும். pH 7 குறையுமானால் நாங்கள் அதை பெனங்கட்டி உற்பத்திக்கு பயன்படுத்த முடியாது. நாங்கள் வடித்தல் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்வோம். இல்லை pH 9 விட கூடுமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் அமில பதார்த்த்தங்கள் பயன்படுத்தி சுண்ணாம்பு நீக்கல் பொறிமுறை கூடாக பெனங்கட்டியை உற்பத்தி செய்வோம். எங்களுக்கு pH 8.9 இருக்கும் போது நேரடியாக வடிக்கப்பட்டு 117 பாசிக்கு சூடாக்கப்பட்டு பெனங்கட்டியானது பெற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு ஆய்வும் பெனை ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட அது வந்து பெனங்கட்டியில் கலப்படத்தை கண்டறிதலுக்கான ஆய்வு. சந்தையுள்ள பெனங்கட்டியில் சீனி மா தவிடு போன்ற பொருட்கள் கலப்படமாக நமக்கு காணப்படுகிறது. இவ்வாறு செய்வதெல்லாம் உற்பத்தி செய்வதால் அதிகளவான லாபத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். இதை நாங்கள் நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கலப்படத்தை இலவில் கண்டுபிடித்து கொள்ள முடியும். அதுக்கான முடிவுகள் இதில் தரப்பட்டிருக்குது. அடுத்ததாக எங்களுடைய பெனங்கட்டியானது விவரச்சிட்டையில் இருக்க வேண்டிய விடயங்கள் SLS 521 உள்ளபடி பதிவு செய்யப்பட்ட வெப்பப் பெயர் கட்டாயம் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும், பதிவிலக்கம் கட்டாயம் குறி
அழைக்கப்பட்டிருக்கவேண்டும். வெள்ளத்தின் வகை, மொத்த நிறை, உற்பத்தி திகதி, காலாவதி திகதி, இன்னும் இது இலங்கையின் உற்பத்தி என்ற சொற்பதம் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். பெனங்கட்டியில் உள்ள போஷனை கூறுவாலும் அவற்றின் அளவுகளும் என்ற விபரச்சிட்டை எங்கட பெனங்கட்டியில கட்டாயம் பொதியில் குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவையான சக்தி, சீனியின் அளவு, கொழுப்பு, புரதம், நாற்பொருள். பெனைசார் உற்பத்தி உணவு உற்பத்தியாளர்கள் தமிழ் பொருட்களுக்கான டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ், பகுப்பாய்வு அறிக்கை மற்றும் நியூட்ரிஷனல் லேபிளிங், யோசனை கூறுகள் உள்ளடக்கம் என்பவற்றை பனை ஆராய்ச்சி நிறுவனத்தினுடாக பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி. பனங்கட்டி பற்றி பேசியவர் செல்வி எஸ் மேரி. இவர் ரசாயன துறையிலே கூடுதலாக ஈடுபாடு கொண்டவர். அந்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலேயே பனங்கட்டியின் தரத்தை உயர்த்தலும் தர நிர்ணயப்படுத்தலும் என்ற தலைப்பிலே இந்த முடிவுகளை அறிவித்திருக்கின்றார். இந்த பனங்கட்டியை பற்றி நாங்கள் சொல்வதாக இருந்தால், இது மட்டுமல்ல தென் மாகாணத்திலும் தென்பகுதி மக்கள் மத்தியிலும் மிகவும் பிரபலியமான ஒரு உணவுப் பொருள். தென்பகுதியிலே நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு கண்காட்சியிலும் இந்த பனங்கட்டியை பற்றி எல்லோரும் குறிப்பிடுவார்கள். இந்த பனங்கட்டி காட்சிப்படுத்தப்படும். அப்படி காட்சிப்படுத்தப்படும் பொழுது அதனை விரும்பி எடுக்கின்றவர்கள் கூடுதலாக தென்பகுதி வாழ் மக்கள் என்பதை நாங்கள் சந்தோஷமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அந்த அளவுக்கு இந்த பனங்கட்டி அந்த பகுதி வாழ் மக்கள் மத்தியிலே பெரும்பலியம் அடைந்திருக்கிறது. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தன்னுடைய முடிவுகளை அறிவிக்க வருகின்றார். போத்தலில் அடைக்கப்பட்ட பனங்கள்ளின் தரத்தை உயர்த்துதல் தொடர்பான முடிவுகளை அறிவிக்கின்றார். இவர் உயிர் ரசாயன துறையில் ஈடுபாடு கொண்டவர். பனை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர் திருமதி எம் சுபாஜினி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இதுல போத்தல் அடைக்கப்பட்ட பனங்கள தரத்தை உயர்த்தல் சம்பந்தமான ஆய்வு உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த புத்தகத்துல இது பக்கம் 17 29 மட்டும் கூட வழங்கப்பட்ட புத்தகங்கள்ல இருக்குது, பார்க்கலாம். அதில் நாங்கள் முதலாவது பார்த்தோம்னா எங்களோட பனைமரத்தை எடுத்தோம்னா இதில் ஆண் பெண் பூந்தன், அதாவது ஆண் பெண் தாவரங்கள் இரண்டு வேறு விட்ட தாவரங்களில் இருக்கும், அதாவது ஈரில்லமானதாக இருக்கும். அதிலே நாங்கள் ரெண்டு அந்த ஆண் பெண்ணிலேயும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று முற்றினது, இளமையானதுண்டு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த கல் புறப்படுற வீதம் வந்து ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்ற மாதிரி வேறுபட்டு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் முற்றிய ஆண் புணந்தினதை எடுத்தோம்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 3.2 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மரத்துலேருந்து புறப்படுது. ஆனால் இதே நேரம் பெண் பூந்தனர் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 8 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு மரத்துலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இந்த பெண் பூந்தனிலேருந்து இந்த சாறு எடுக்கிறத வந்து நாங்கள் விரும்புகிறேன்னா நாங்கள் அது சாறு எடுக்கிற தேவைக்கு பயன்படுத்தோம்னா நாங்கள் அந்த பழத்தின் சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்துடுவோம். அதுக்காக கூடுதலாக இந்த சாறு வந்து ஆண் பூந்தனிலேருந்தே பெறப்படுகிறது. அடுத்ததாக என்ன இந்த சாறு படப்படுதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பூந்தனரையும் எடுத்து வந்து மெல்லிய சீவல்களாக வெட்டினோம். அப்படி வெட்டேக்க வந்து எங்களோட அந்த தாவரத்தில் உணவுகள் நீர் கடத்தப்படுற பாதையான காலூரியங்கள் வந்து மேலால் வெட்டப்படுறது மூலம் அந்த பாதை திறக்கப்படுது. இது வந்து சிறகு அதனூடாக வெளியேற்றப்படுகிறது. அப்படி வெளியேற்றப்படுற நேரம் அந்த மேலே நாங்கள் வெட்டி நடத்துல வந்து தனின் என்ற ஒரு பதார்த்தம் அடையுது. இந்த பதார்த்தம் வந்து கூடுதலாக பணிந்துதண்டா நடுக நாங்கள் திருப்ப திருப்ப சாறு எடுக்கிறது வந்து சாறு வர்ற வீதம் வந்து குறைஞ்சிடும். இதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் காலமையும் பின்னேறமும் சீவோணும்னு சொல்லினோம். என்ன காரணம்னா அந்த தனின் என்ற பதார்த்தம் வந்து அந்த பூந்தனருக்கு மேலே படுகிறது. இதனால தான் பெண்டன் மனத்தியாலத்துக்கு ஒருவா நாங்கள் இந்த கல்லை சீவோணும்னு சொல்லினோம். வேலை பார்த்தீங்கன்னா முதலாவது படத்தில் எங்களோட பரப்புகிற சாறு இருக்குது. இந்த சாறு வந்து வழியில் உள்ள மதுவங்களாலேயும் பாக்டீரியாக்களாலும் நொதித்தல் தாக்கத்துக்கு உட்படுது. இந்த தாக்கத்துக்கு உட்படுறதால இந்த கல் வந்து பரப்படுது, அதாவது குறைந்த அல்கோஹால் சரிவு கொண்ட கல் பரப்படுது. அதே நேரம் இந்த கல்லின் ஒரு தெளிவற்ற தன்மைக்கும் காரணம் வந்து இந்த நுண்ணாங்கிகளின் வளர்ச்சி தான் காரணமாக இருக்குது. அதோடு இது வந்து ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் கிடைக்கிறபடியாக நாங்கள் இந்த கல்லை வந்து போத்தில் அடைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுத்து தள்ளப்பட்டிருக்கிறோம். இதன் காரணமாகத்தான் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. அடுத்த இந்த போத்தல் கல்லில் உள்ள உள்ளடக்கங்கள் எடுத்தோம்னா முதலாவது அல்கோஹால். ஒவ்வொரு போத்திலையும் வந்து கிட்டத்தட்ட 4:5-5:5 இடையிலான வீதத்தில் அல்கோஹால் பெர்சன்டேஜ் இருக்கும். அதே நேரம் தாழ்த்தும் வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட 1:6 வீதம் இருக்கும். தாழ்த்தாத வெள்ளங்கள் வந்து கிட்டத்தட்ட 10:8 வீதம் இருக்கும்.
மற்ற உயிர்ச்சத்து சி வந்து ஒரு லிட்டர் எடுத்தோம்னா 39.58 மில்லிகிராம் அளவில் இருக்கும். நார்மலாக அவங்கள பனைவில் தன்னை கூட்டுற வச்சாங்கலாம் இந்த பனை இந்த இந்த பொருட்களை உற்பத்தி செய்து வருது. இது கிட்டத்தட்ட 1988 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தை விட தற்போது உள்ள இந்த பனை தென்னைவில் கூட்டுற சங்கங்கள் எண்ணிக்கை வந்து 6 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ள இதில் இருந்து இந்த கல்லுக்கான உற்பத்தியை உலகத்துக்கு அதிகரித்துள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எங்களோட பனை ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து இந்த பகுப்பாய்வு இந்த கபோத்தல் கல்லுக்காக பகுப்பாய்வு அறிக்கை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பகுப்பாய்வு அறிக்கை வந்து சில சில காரணிகள் வந்து சில சில எல்லைகளில் இருக்கணும் என்று நியமிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இருந்தால் எங்களை இலங்கை தர கட்டுப்பாடு சட்ட சட்டத்துக்கும் இந்திய சட்ட சட்டத்துக்கும் அமைவாக இது தயாரிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் ஒரு கோத்தல் கல் வந்து கட்டாயம் ஆல்கோஹால் வந்து 4:5-5:5 இடையில் இருக்கணும். அதே அமிலத்தன்மை வந்து 5:6 விட கூடாமல் இருக்கணும். பிஹெச் வந்து 2:9 விட குறையாமல் இருக்கணும். அடுத்த மொத்த நுண்ணங்கள் எண்ணிக்கை 50க்கு குறைவாக இருக்கணும். உங்களால் வந்து நாங்கள் வழங்கப்படுற அந்த பகுப்பாய்வு அறிக்கைந்த நிபந்தனைகளாக கொள்ளப்படுது. நாங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 40 போத்தல் அடைக்கப்பட்ட போத்தல் கல்லுக்கு வந்து உற்பத்தியாளர்களுக்கு இந்த பகுப்பாய்வு அறிக்கை வழங்கியிருந்தோம். அந்த பகுப்பாய்வு அறிக்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை வந்து நாங்கள் அடையாளம் கண்டனாங்க. அந்த பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம். அதில் அதிகமான கலங்கத்தன்மை இருந்தது. அடுத்தது குறைந்த ஆல்கோஹால் சரிவு. நாங்கள் மேலே குறிப்பிட்டப்பட்ட மாதிரி 4:5-5:5 இல்லாத குறைந்த ஆல்கோஹால் சரிவை கொண்டிருந்தது. அந்நேரம் கூடிய அமிலத்தன்மையை கொண்டிருந்தது. அடுத்தது அதிக அளவிலான மொத்த நுண்ணங்கள் எண்ணிக்கையை கொண்டிருந்தது. அப்போ இதுகளை நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஆராய்ச்சியை நடத்தினாங்க. இப்போ நாங்கள் அந்த சொன்ன பிரச்சனைகளை ஒரு விரைவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60% போத்தல்களில் வந்து ஆல்கோஹால் சரிவு 3க்கு குறைவாக இருந்தது. அமிலத்தன்மையில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வேற இல்லை. ஆனால் மொத்த நுண்ணங்கிகளின் எண்ணிக்கை எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 90% போத்தலில் வந்து 300க்கு கூடி, அதாவது எங்களுக்கு இருக்க வேண்டிய அளவு வந்து 50 குறையத்தான் இருக்கணும். ஆனால் 300 கூடிய அளவு நுண்ணங்கள் எண்ணிக்கை இருந்தது. எனவே நாங்கள் சில எடுகோல் எடுத்துனாங்க. இந்த குறைந்த ஆல்கோஹால் சரிவு காரணம் வந்து என்னென்னவா இருக்கலாம். ஒன்று, ஆரம்பத்தில் நாங்கள் போத்தில் கல்லில் அடைக்கேக்க வந்து ஆரம்பத்திலேயே குறைந்த ஆல்கோஹால் சரிவுள்ள கல்லை வந்து நாங்கள் போத்தில் அடைச்சிருக்கலாம். அல்லது நாங்கள் பாத்திராக்கம் செய்யக்க வந்து அதில் உள்ள வெப்பநிலையில் வித்தியாசம் ஏற்படுத்தலாம். இதனால் ஆல்கோஹால் சரிவு குறைஞ்சிருக்கலாம். அடுத்தது கூடிய அமிலத்தன்மை இருக்கிற காரணம் வந்து நாங்கள் ஒரு பழைய புளிச்சஹல்ல நாங்கள் கோத்தில் அடைக்கிற நேரம் ஒரு புளிச்சஹல்ல கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் புளிச்சஹல்லையும் அதுக்க சேர்த்தோம்னா அது கூட அமிலத்தன்மையை உடனே காட்டும். அடுத்த மூன்றாவது, மொத்த நுண்ணங்கள் அதிகரிப்புக்கு என்ன காரணம்னு பார்த்தா பாத்திராக்க வெப்பநிலை. பாத்திராக்க வெப்பநிலையை வந்து நாங்கள் குறைய நேரம் குறைய வெப்பநிலை வைக்கிறதால மொத்த நுண்ணங்கள் எண்ணிக்கை கூடலாம். அதே நேரம் நாங்கள் போத்தில் அடைக்கிறது பாவிக்கிற போத்தல்கள் வந்து தொற்று, அதாவது சுத்திகரிக்கப்படாததாக இருக்கலாம். அடுத்தது நீர்த்தொட்டியில் கல் போத்தல்கள். நாங்கள் பாத்திராக்கம் செய்யக்க நீர்த்தொட்டிகளில் வந்து சரிச்சு போத்தில் அடுக்கணுமெண்டா அங்கே வந்து வெப்ப விரிவு, அதாவது போத்திலுக்கும் மூடிக்கும் இடையிலான வெப்ப விரிவு வித்தியாசமாக இருக்குமே ரெண்டா. நாங்கள் பாவிக்கிற போத்தில் வந்து கண்ணாடி போத்தில், ஆனால் மூடி வந்து லோகத்திலான மூடி. அப்போ ரெண்டு வெப்ப விரிவும் வந்து வித்தியாசமாக இருக்கிறபடியா இந்த கல் போத்திலுக்கு அங்கே நீர்த்தொட்டியில் உள்ள நீர் வந்து உள்ளு போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கூடவே இருக்கும். இதனால் நாங்கள் எப்பவும் கல்போத்தில் பாத்திராக்கம் செய்யக்க நிமித்திய நிலையில் செய்யணும்னு சொல்கிறோம். இதுக்காக நாங்கள் ஆய்வுகூடத்தில் பாவிக்கப்பட்ட உபகரணங்கள் சீரான நீர் தொட்டி, நீர்வெப்ப தொட்டி, எபிலியோ மீட்டர், அடுத்தது போத்தல் அடைப்பான பாவித்து வேறு வேறு வெப்பநிலையில், அதாவது 55-85 பாகை வெப்பநிலையிலையும் வேறு வேறு நேரம் 10:40 நாங்கள் வேறு வேறு நேரங்களையும் வேறு வெப்பநிலையும் பாத்திராக்கத்தை செய்து சாத்துனாங்க. அதன்படி எங்களோட பகுப்பாய்வு அறிக்கையுள்ள காரணிகளான ஆல்கோஹால் சரிவு, அமிலத்தன்மை, பிஹெச், மொத்த நுண்ணங்கள் எண்ணிக்கை என்பவற்றின் அடிப்படையில் நாங்கள் 80 பாயசியையும் 20 நிமிடத்தையும் தெரிந்தெடுத்தினாங்க. இந்த 80 பாயசி 20 நிமிடத்தில் நாங்கள் பாத்திராக்கம் செய்து நமது போத்தில் அடைத்தகளில் வந்து 6 மாதத்துக்காக வேண்ட அந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக நாங்கள் சேமித்து வைக்க பாதுகாத்து வைக்கலாம்னு எடுத்தினாங்க. இப்படி போத்தில் அடைக்கப்பட்ட கல் உற்பத்தி செய்யக்க எங்களோட மதுவரி திணைகள் ஆசிரியர் இலங்கையின் மதுவரி திணைக்களத்தால் சில சில நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவது வந்து போத்தில் கல் உற்பத்தி செய்கிற அற வந்து நீர் வழிந்து விடக்கூடிய சீமேந்து தரையை கொண்டிருக்கணும்னு சொல்லுது. அடுத்தது மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கணும்னு சொல்லுது. அடுத்தது அற வந்து எந்த நேரமும் மூடிய
நிலையில் காணப்பட வேணும்னு சொல்லுது. அடுத்த நீர் வசதியான நீர் அரை வந்து வசதியான நீர் வசதியெல்லாம் நிறைய கொண்டு போகணும். அதே நேரம் அந்த நீர் வந்து மல தொட்டால் வர எந்த ஒரு நுண்ணாங்கிகளையும் கொண்டிருக்க கூடாதுன்னு சொல்லுது. அடுத்தது நாங்கள் பாவிக்கப்படும் கொள்கலங்கள் வந்து துப்புரவாக காணப்பட வேணும்னு சொல்லுது. மற்ற ஒவ்வொரு தடவையும் நாங்கள் உற்பத்தி முடியக்க நாங்கள் எங்களோட அறையை வந்து துப்புரவு செய்யணும்னு சொல்லுது. கடைசியாக தனி மனித சுதந்திரம் காணப்பட வேணும்னு சொல்லுது. அடுத்த இதை தவிர மதுவருத்தனைக்கெல்லாம் போத்தல் கல்லும் சில நிபந்தனைகளை கொண்டிருக்கணும்னு சொல்லுது. அதில் முதலாவது அடுத்தம்னா அந்த போத்த கல்லில் ஒரு நாளும் ஒரு நெற்காப்பு பதார்த்தங்களும் சேர்த்துருக்க கூடாதுன்னு சொல்லுது. அடுத்த எந்த விதமான ஒரு வாசனை திரவியங்களையும் சேர்த்துருக்க கூடாதுன்னு சொல்லுது. அடுத்த நுரச்சாயம் எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. அடுத்த செயற்கை திரவியங்களை தான் அதாவது செயற்கை திரவியம் என்று சொல்ல வராது. நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் போத்தல் கல் அடைக்கேக்க எங்களோட அளவை விட அல்கோஹால் குறைவாக இருந்து நாங்கள் வேறு எண்ணத்தையும் சேர்ப்பதன் மூலம் அல்கோஹோலை கூட்டுவோமா இருந்தால் அது ஒரு பிழையான வேலையாண்டு இந்த மதுவருத்தனைக்கெல்லாம் சொல்லுது. அடுத்தது கல் போத்தல் அடைத்தலுக்கான படிமுறைகளை பார்த்தோம்னா முதலாவது நாங்கள் கல்லை கொள்வனை செய்தலும் அதன் பகுப்பாய்வு செய்தலையும் பார்ப்போம். முதலாவது நாங்கள் ஒவ்வொரு தனித்தனி தனித்தனி ஆக்கள்கிட்டையும் இருந்து நாங்கள் கல்ல கொள்வனவு செய்யணும். அந்த கொள்வனவு செய்த அப்புறம் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் பகுப்பாய்வு செய்து பார்க்கணும். அல்கோஹால் சரிவு முதலாவதாக பார்க்கணும். அந்த அல்கோஹால் சரிவு வந்து 4:5 குறை வீதத்தை விட குறைவாக இருக்குமாட்டால் நாங்கள் அதை வழியில் திறந்து நாங்கள் நொதிக்க விடணும். அந்த 4:5 கிட்ட வர மட்டும் நொதிக்க விடணும். அப்படி இல்லை இது 5:5 கிட்டவாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை வந்து திருப்ப பாவிக்கக்கூடாது. போத்தல் அடைக்க நேயமாக எங்களோட ஆண்பன கல் 5:5 கூட வராது. அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 5:5 வந்துட்டு இருந்தாலே அது பிறகு அமிலத்தன்மை கணக்க வந்துடும். அதாவது எங்களோட அமிலத்தன்மை சவரசம் 6 வீதத்தை விட கூடிடும். அப்போ நாங்கள் அதையும் வந்து போத்தல் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அடுத்த ரெண்டாவது படிமுறை வந்து போத்தல் சுத்திகரித்தலும் போத்தலில் அடைத்தலும். அதில் முதலாக பார்த்தோம்னா நாங்கள் பாவிக்கப்படுற போத்தில் வந்து 100 பாகை வெப்பநிலையில் 100 பாகை வெப்பநிலையில் 30 நிமிடம் வச்சு நாங்கள் போத்தில் அமுத்தி அவிக்கணும். அந்த நேரத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த போத்தலெலாம் நீரில் ஃபுல்லாக அமுத்தப்பட்டிருக்கணும். அப்படி 100 பாகையில் 30 நிமிடம் அவித்த பிறகு வர கல்ல வந்து நாங்கள் போத்தலில் அடைத்து மூடி போடணும். அதுக்கு பிறகு நாங்கள் பாத்திராக்கம் செய்து களஞ்சியப்படுத்தணும். பாத்திராக்கத்தை பார்த்தோம்னா அந்த பாத்திராக்கம் வந்து நாங்கள் முதலே சொன்ன மாதிரி 80 பாகைசியில் 20 நிமிடம் வைக்கணும். அந்த நேரம் கவனிக்க வேண்டிய நாங்கள் நிமித்த நிலையில் போத்தில் அடக்கணும். போத்தில் அடக்கிற அந்த நீர் மட்டம் வந்து கல் போத்தலின்ற மட்டத்தை விட உயர்வாகவும் மூடியை விட கீழவாகவும் இருக்கணும். அடுத்தது நாங்கள் இதை அடுத்து 20 நிமிடம் கணக்கிடப்படுறது எப்படின்னா போத்திலின்ற உள் வெப்பநிலை 80 எப்போ வருதோ அதிலே இருந்து 20 நிமிடம் நாங்கள் கணக்கிடப்பட வேண்டும். அப்படி 20 நிமிடத்துக்கு பிறகு இந்த போத்தில் எடுத்து நாங்கள் அரை வெப்பநிலைக்கு குளிர விடணும். குளிர விட்ட பிறகு விரைக்கிட்ட எடுத்து கலஞ்சி அறைக்கு அனுப்போம். இந்த கடைசியாக 3வது காட்டப்படுற கடம் வந்து ஒரு அல்கோஹால் உற்பத்தி நிறுவனத்தினர் இன்னமாரி கலஞ்சி அறையில் இந்த போத்தல்கள் அடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை காட்டப்படுகிறது. அடுத்தது இப்போ நாங்கள் கல் உற்பத்தி நிலையத்தில் கல் உற்பத்தி செய்யக்க இந்த கல் போத்தல் வந்து தெளிவில்லாத தன்மையாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த தெளிவான கல்ல பரவணும்னு சொன்னால் இந்த படத்தில் காட்டப்பட்டவாறு ஒரு டபுள் ஜெக்கெட்டட் பேன் சொல்வோம். இதுக்கு வந்து நாங்கள் 80 பாகைசியில் வெப்பநிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதே நேரம் கீழே ஒரு கூம்பி அமைப்பை கொண்டதாகவும் இருக்கணும். அந்த டபுள் ஜெக்கெட்டட் பேனில் வந்து 80 பாகை 20 நிமிடம் வெப்பநிலை படுத்தின பிறகு 2 மாதங்கள் அதை ஆட்டாமல் அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் விடுவமாக இருந்தால் அந்த 2 வாரத்தில் அதுக்குள்ளே உள்ள நுண்ணங்கள்லாம் கீழே படிஞ்சிடும். அதுக்கு பிறகு அதை நாங்கள் போத்தல் பண்ணி திருப்ப பாத்திராக்கம் செய்வோமானால் நாங்கள் அந்த தெளிஞ்ச கல்லுகளை பெற்றுக்கொள்ளலாம். எங்களோட அந்த கல் போத்தின்ற விவரச்சட்டையில் என்னென்ன கொண்டிருக்கணும்னு சொல்லுது. முதலாவது பானத்தின் பேர். இப்போ நாங்கள் பானத்தை எடுத்தோம்னா அதுலேயும் எங்கள்கிட்ட பனங்களும் இருக்கும் தென்னங்களும் இருக்கும். அப்போ நாங்கள் முதலாக சொல்லணும் என்ன கல்லுன்னு சொல்லணும். அடுத்து எங்களோட நாங்கள் வழங்கப்படுற பகுப்பாய்வு அறிக்கையின்படி எவ்வளவு அல்கோஹோலர் சரிவை கொண்டிருக்கோன்னு சொல்லணும். அடுத்து ஏர் உற்பத்தியாளர்னு சொல்லணும். பதிவிலக்கம் சொல்லணும். மற்ற குறிப்பிடப்பட்ட பேர் அதாவது இது உங்களோட நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பேர் இருக்கும் அதை சொல்லணும். அடுத்து போத்தல் அடைக்கப்பட்ட திகாதியும் காலாவதியாக அதிகம். அடுத்தது தொகுதி இலக்கம் செய்யணும். இப்போ நீங்கள் எந்த எத்தனை போத்தில் ஒரே அடியாக வச்சு பாத்திராக்கம் செய்கிறீங்களோ அவ்வளவு போத்தல்களும் ஒரு தொகுதி இலக்கமாக இருக்கும். அடுத்தது அந்த போத்தலின்ற கன அளவு விளாண்டு சொல்லணும். அடுத்த இந்த ஆய்வின் வெளியீடு வந்து ஒரு பேப்பர் வடிவில் இன்டர்நேஷ்னல் ஆஃப் பிரதானியா யூனிவர்சிட்டி ரிசர்ச் அண்ட் சயின்ஸில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது.
கள்ளு பற்றி குறிப்பிட்டார்கள். இதை கள்ளாக பார்க்காமல் பனங்கள்ளாக பார்த்து அதன் தரத்தை உயர்த்தி இந்த நாட்டுக்கு வெளியே ஏற்றுமதி செய்வது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்படலாம் என்றும் இங்கே தெரிவிக்கப்படுகிறது. எனவே எந்த பனை உற்பத்தியாக இருந்தாலும் இது உள்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் நோக்கிலேயே இத்தகைய ஆராய்ச்சிகளும் இடம்பெறுகின்றன என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த ஆராய்ச்சி முடிவுகள் தொடர்பிலே உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம், அல்லது சில தெளிவுகளை பெற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கலாம். அவற்றுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் மதிய போசன இடைவெளிக்கு பின்பாக வழங்க இருக்கின்றோம் என்பதை அறிய தருகின்றோம். தொடர்ந்தும் தமது ஆராய்ச்சி கட்டுரைகள் அல்லது முடிவுகளை அறிவிக்க வருகின்றார்கள். இங்கே அடுத்ததாக பனங்களி சேர்ந்த யோகர்ட் தயாரிப்பு, யோகர்ட் தயாரிப்புகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். பால் பொருட்கள் மூலம் யோகர்ட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. இப்பொழுது பனங்களியை கொண்டு யோகர்ட் தயாரிப்பது, அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான வெளிப்பாடுகளை வழங்க இங்கே வருகின்றார் உணவு தொழில்நுட்ப துறையிலே நிபுணத்துவம் பெற்ற பனை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர் செல்வி எஸ் சங்கீதா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இதுவரையில் சந்தையில் உள்ள பனை உற்பத்திகளின் தரத்தை உயர்த்துவது தொடர்பான ஆராய்ச்சிகள் தொடர்பான விளக்க உரையை நீங்கள் கேட்டீர்கள். தற்பொழுது இந்த பனைசார் கைத்தொழிலில் ஒரு புதிய முயற்சியாக அமையக்கூடிய பனைசார் உற்பத்தியில் ஒரு புதிய உற்பத்தியை நாங்கள் சந்தைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முயற்சியாக மேற்கொள்ளப்பட்ட பனங்களி சார்ந்த யோகர்ட் தயாரிப்பு என்று ஆராய்ச்சி தொடர்பாகவும் அதனை தொழில் மயமாக்குவது தொடர்பாகவும் உங்களுடன் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளேன். எனது இந்த விளக்க உரையானது அறிமுகம் பால்மி யோகர்ட், அதாவது நான் ஏன் இந்த பால்மி யோகர்ட் என்று சொல்கின்றேன் என்பதை உங்களுக்கு பின்பு விளங்கப்படுத்துவேன். பால்மி யோகர்ட் தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள், யோகர்ட்டுக்கான பனங்களின் ஜெல் தயாரிப்பு, பனம் பாகு தயாரிப்பு, யோகர்ட் தயாரிப்பு படிமுறை மற்றும் ஆராய்ச்சியில் உருவாக்கப்பட்ட யோகர்ட்டுகளின் போஷணை கூறுகள் மற்றும் காலாவதியாகும் காலம், யோகர்ட் தயாரிப்புக்கு தேவையான உபகரணங்கள் உட்பட பால்மி யோகர்ட் தயாரிப்பால் எதிர்பார்க்கப்படும் நன்மைகள் என்பவற்றை உள்ளடக்கதியாக இருக்கும். இனி விளக்க உரைக்கு வருவோம். அறிமுகம், நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன், எனது இந்த யோகர்ட் ஆனது பால்மி யோகர்ட் என்று பிராண்ட் நேம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் யோகர்ட் ஒரு ஆங்கில பதம், எனவே பனைக்குரிய ஆங்கில பதமான பல்மெய்ரா என்பதில் உள்ள பல்மியை சேர்த்து இந்த யோகர்ட் ஆனது பால்மி யோகர்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான தமிழ் பெயர் உங்களிடமிருந்து தான் வரவேற்கப்படுகின்றது. இந்த ஆராய்ச்சியில் இந்த பனம் பொருள் பற்றி பேசும் பொழுது இதன் உற்பத்திகள் பற்றி இங்கே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதன் ஆய்வுகள் ஆராய்ச்சிகளின் முடிவுகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன. இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் ஏனையோருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான். இப்பொழுது மீண்டும் இங்கே கட்டுரை தயாராக இருக்கிறது, தொடர்ந்தும் அவருக்கு செவிமடுக்கலாம். எடுக்கலாம் இடையோருக்கும் அணிக்க வேண்டும். அறிமுகத்துக்கு செல்வோம். இந்த பனங்களியானது பல ஊட்டச்சத்துக்களையும் குறிப்பாக நமது உடலுக்கு தேவையான விட்டமின் சி ஏ மற்றும் யோகர்ட்டின் கட்டமைப்புக்கு அவசியமான பெக்டினையும் பெருமளவில் கொண்டுள்ளதுடன் ஏற்கனவே எமது அமைச்சின் செயலாளர் கூறியபடி ஆன்டி கேன்சரிங் ஏஜினாவது நமது புற்றுநோயை தடுக்கும் இயல்புடைய சில பதார்த்தங்களையும் நமது குருதியில் வெள்ளத்தை உறிஞ்சும் அளவை குறைக்கக்கூடிய சில பதார்த்தங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. அத்துடன் பனங்களியின் மஞ்சள் நிறத்துக்கான கூறு தயாரிப்புக்கு மிகவும் கவர்ச்சிகரமான நிறத்தை கொடுக்கும். பனங்களி பருவகால பழமாக இருந்த போதும் அதன் கயற்புத்தன்மை காரணமாக அதன் பருவகாலத்தில் பெருமளவான பனங்களி விரயமாக்கப்படுகின்றது. அண்மையின் பெறப்பட்ட தரவுகளின்படி அண்ணளவாக 10,000 மெட்ரிக் டன் பனங்களி ஆண்டுதோறும் விநியோகிக்கப்படுகின்றது. அதேவேளை இன்றைய சமுதாயத்தினர் ஊட்டச்சத்து மிக்க அதேதம் துரித உணவுகளிலேயே அதிக நாட்டம் கொள்கின்றனர். கடந்த 25 வருட காலமாக உணவுகளுக்கு ஏற்பட்டுள்ள சந்தை வாய்ப்பை எடுத்து நோக்குவோமானால் யோகர்ட்டுக்கான சந்தை வாய்ப்பு உலகளவில் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன. அபிவிருத்தி அடையாத நாடுகளில் மட்டுமன்றி வளர்ந்து வரும் நாடுகள் உட்பட அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் இந்த யோகர்ட்டுக்கான மார்க்கெட் அதாவது சந்தை வந்து சந்தையில் அதிக சீராக்கியுள்ளது. எனவே இவ்விடயங்களை கருத்தில் கொண்டு
பனங்களி சேர்க்கப்பட்ட யோகட் உற்பத்தி செய்வதை நாங்கள் இந்த ஆராய்ச்சியில் முன்னெடுத்தோம். நமது ஆராய்ச்சியின் போது நான்கு வகையான யோகட்டுகள் தயாரிக்கப்பட்டன. சுவிஸ் யோகட், செட் யோகட், பனம் பாகு சேர்க்கப்பட்ட யோகட் மற்றும் பனங்களி ஜெலி சேர்க்கப்பட்ட யோகட். இனி நமது பழமை யோக தயாரிப்புக்கான மூலப்பொருட்களை பார்ப்போமானால், நமது யோக தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் அனைத்துமே நம்மால் இலகுவாக சந்தையிலிருந்து கொள்வனவு செய்யக்கூடியவையே. அதற்கான பசுப்பால், சீனி, பால்மா, ஜெலட்டின் மற்றும் யோகட் நுண்ணுயிர் வளர்ப்பு ஆகியனவே எமக்கு அவசியமானவை ஆகும். இங்கு நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், நாம் யோகட் நுண்ணுயிர் வளர்ப்பை தொடர்ந்து நாங்கள் உடனுக்குடன் புதுசாக கொள்வனவு செய்ய வேண்டிய தேவையில்லை. நாம் ஒரு தடவை எமது உற்பத்தியை நாங்கள் மேற்கொண்டோமானால் அதிலிருந்து நாம் நமது நுண்ணுயிர் வளர்ப்பை எடுத்து நாம் அடுத்த உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது நமது உற்பத்தி செலவை குறைக்கும். ஏற்கனவே கூறியது போன்று இந்த ஆராய்ச்சியில் நான்கு வகையான யோகட்டுகள் தயாரிக்கப்பட்டன. அதில் செட் மற்றும் சுவிஸ் யோகட்டுக்கான பனங்களியை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளன. இம்மூலப்பொருட்களை பனங்களியுடன் சேர்த்து 80 பாகை சீயில் 30 நிமிடங்களுக்கு சூடாக்க வேண்டும். பனங்களி ஜெலி யோகட்டுக்கான பனங்களி ஜெலி மற்றும் பனம்பழ பாகு யோகட்டுக்கான பனம்பழ பாகு ஆகியவை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன. இங்கு பனங்களி ஜெலியை நாங்கள் ஜெலட்டின் பாய்ப்பது போன்று பனம் பாகில் நாங்கள் பெக்டினையே பயன்படுத்துகின்றோம். இவை தொடர்பான விரிவான செயல்முறைகளை நீங்கள் பனை ஆராய்ச்சி நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். எனினும் உங்களுக்கு இங்கு நாங்கள் அந்த யோகட்டை தயார்படுத்துவதற்கான அந்த தயார்படுத்தும் படிமுறையை நான் மிகச் சுருக்கமாகவும் உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய வகையிலும் இங்கு காட்டியுள்ளேன். அதாவது சீனி ஜெலட்டின் பனங்களி யோகட்டுக்கான பனங்களி ஜெலி யோகட்டுக்கான பனங்களி ஜெலி தயாரிப்பிற்கு சீனி, ஜெலட்டின், சோடியம் சிட்ரேட்டு, டாட்டாரிக் அமிலம் மற்றும் நீர் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் பனங்களியை சேர்த்து அதன் மொத்த கரையத்தின் அளவு 65 வரம் வரை சூடாக்கி அதனை நான்கு பாகை சீக்கு குளிர்வித்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். அவ்வாறே பனம் பாகு யோக தயாரிப்பின் போது பனங்களில் சீனி கலவையை கொதிக்க வைத்து ஏற்கனவே நாங்கள் சீனியின் ஒரு பகுதியை பிரித்து பெக்கினுடன் கலந்து வைத்திருப்போம். அந்த கலவையை அதனுடன் சேர்த்து மொத்த கரையத்தின் அளவு 68.5 பாகை வரும் வரை சூடாக்க கொள்ள வேண்டும். இங்கு ஏன் நாங்கள் வேறுபட்ட முறைகளை பனங்களியை சேர்க்கின்றோம் என்றால், நமது நோக்கம் வந்து பனங்களியை யோகட்டினுள் சேர்த்து ஒரு புதிய உற்பத்தியை உருவாக்குவது. எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான பனங்களியை நாங்கள் சேர்க்க முடியும் என்பதை ஆராய்முகமாக இவ்வநான்கு வகையான யோகட்டுகளும் தயாரிக்கப்பட்டன. இங்கு பால்மி யோகட் உற்பத்திக்கான தயாரிப்பு படிமுறை உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. கொலஸ்ட்ரால், உங்கள் அனைவருக்கும் தெரியும், கொலஸ்ட்ரால் என்று ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து வருகின்றது. இந்த பால் கூட சிலர் குடிக்க மாட்டார்கள், ஏன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் கூடிய கொழுப்பு கூடிவிடும் என்று. எனவே எமது ஆராய்ச்சியின் ஒரு நோக்கமாக பால் ஆடை நீக்கி, அதாவது கொழுப்பு நீக்கிய பாலையே நாங்கள் பயன்படுத்தினோம். அது பாலாடைக்கு நீக்கி அதனை சூடாக்கி சீனி சேர்த்து 60 பாகை சீலையிலே நாங்கள் ஜெலட்டின் சேர்க்க வேண்டும். சேர்த்து கலக்கி 42 பாகை செல்சியஸ் வரை குளிர்விக்க வேண்டும். ஏன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் இங்கு நாங்கள் நுண்ணுயிர் வளர்ப்பை நாங்கள் பயன்படுத்தப் போகின்றோம். ஒவ்வொரு நுண்ணுயிருக்குரிய தொழிற்பாடும் வந்து அதற்கென குறிக்கப்பட்ட வெப்பநிலையே அந்த நுண்ணுயிர்கள் சிறப்பாக தொழிற்படும். இங்கு பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரானது 42 பாகைசியிலேயே தன் தொழிற்பாட்டை அதிவேகமாக காட்டும் என்பதனால் அதனை 42 பாகைசிக்கு அந்த கலவையை குளிர்வித்து நாங்கள் நுண்ணங்கியை சேர்த்து அதனுடன் வடித்து அதன் பிஹெச் வந்து 4.2 பாகைசிக்கு குறையும் வரையில் நாங்கள் நொதிக்க விடுகின்றோம். இங்கே பிஹெச்சில் வந்து மிக முக்கியமான தரத்தை கட்டுப்படுத்தும் காரணியாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த பிஹெச் தான் நமது யோகட்டின் கட்டமைப்பை சரியான முறைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தர நிர்ணய அளவாக கொள்ள முடியும். இந்த தயாரிப்பின்